வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம புளிச்சு போன இட்லி தோசை மாவை வச்சு எப்படி நம்ம ஒரு அருமையான டிஃபன் ரெடி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம தோசை மாவு ரொம்ப புளிச்சிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடும். அந்த மாதிரி கீழே தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட அதில் புளிப்பு தன்மை, அந்த புளிப்பு வாசனை எதுவுமே இருக்காது, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு புளிச்சு இருக்குது. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன், அதில் அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட தோசை மாவு எந்த அளவுக்கு புளிச்சு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரவையில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15-20 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ ரவை நல்லா ஊறி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சுருந்தேன், ரவை நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்க, நல்லா நைஸாகவே ரவை ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்சி கப் வச்சுருக்கேன், நம்ம அந்த ஊற வச்சுருந்த ரவையை அந்த மிக்சி கப்பில் சேர்த்துடலாம். இப்போ ரவையை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்திருந்த அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது நார்மல் இடியாப்பம் மாவு தான் சேர்த்துக்கிறேன். அந்த பச்சரிசி மாவை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த ரவையை மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவை நம்ம மாவோட சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுக்கும்போது கட்டி தட்டாமல் நல்லா இருக்கும், அதனால் நான் மிக்சி கப்லேயே சேர்த்து ஓட்டிட்டேன். இப்போ நம்ம அந்த புளிச்ச மாவு வச்சுருந்த பாருங்க, இட்லி தோசை மாவு, அது கூடவே இந்த அரைச்ச ரவையும் சேர்த்துட்டு ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்சி கப்பையும் அலசிட்டு அந்த மாவோடையே சேர்த்துடலாம். இப்போ அந்த மாவில் அந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இட்லி தோசை மாவில் உப்பு இருக்கும், நம்ம இப்போ சேர்த்துருந்த ரவை அரிசி மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன கேரட் ஒன்று நல்லா பொடி இந்த மாதிரி சீவலில் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு. இப்போ நீங்கள் இந்த மிளகை 1/2 தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம், நான் மூசாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தோசை கொஞ்சம் அடை மாதிரி இருக்கும், அதனால் இதில் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்த்து கலந்துட்டால் மாவு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மாவை கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தோசை செய்யும்போது அதில் கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. நான் அடுப்பில் தோசைக்கல் போட்டு காய வச்சு வச்சுருக்கேன், அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை 1-2 கரண்டி ஊற்றிட்டு நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே தேய்ச்சி விட்டுடலாம். தோசையை ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் கூட சேர்த்துட்டு கொடுக்கலாம். நம்ம புளிச்ச மாவு நினைக்காதீங்க, அதில் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதால அந்த புளிப்பு கொஞ்சம் கூட இருக்காது, குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ ஒரு சைடு தோசை நல்லா வெந்துடுச்சு, இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ தோசை பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு, நம்ம இப்போ தோசையை வெளியில் எடுத்துடலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை சட்னி, கார சட்னி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு புளிச்சு இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.